மாணவர்களே வணக்கம். நாம் இப்பொழுது மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல் புத்தகத்திலிருந்து அலகு 2 இலாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ற பாடத்திலிருந்து நாம் எவ்வாறு கணக்குகளை தயாரிப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அமைப்பு என்பதை பற்றி நாம் பல்வேறு பாடங்களிலே, வணிகவியல், கணக்கு பதிவியல் போன்ற பாடங்களிலே நீங்கள் சென்ற ஆண்டுகளில் படித்திருப்பீர்கள். அமைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அமைப்பு என்பது தவிர்க்க முடியாது. நாம் ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது, ஒரு மருத்துவமனையில் பிறக்கிறோம் என்றால் அதுவும் ஒரு அமைப்பு. பள்ளிகளிலே படிக்கும் பொழுது அந்த பள்ளி என்பதும் ஒரு அமைப்பு. கல்லூரியில் படிக்கிறோம் என்றால் அதுவும் ஒரு அமைப்பு. அதே போன்று நாம் பல்வேறு நிறுவனங்களுக்கு சென்று பொருட்களை வாங்குகிறோம் என்றால் அந்த நிறுவனங்களும் ஒரு அமைப்பு. அதே போன்று நாம் ஒரு தொழிற்சாலைக்கு சென்று தேவையான பொருட்களை, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குகிறோம் என்றால் அந்த நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் ஒரு அமைப்பு. இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற அமைப்புகளை நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக நாம் பார்த்த பெரும்பாலான அமைப்புகள் எப்படி இருக்கும் என்றால், இலாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாகத்தான் அதிகமாக நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த பாடத்தை பொறுத்தளவில் நாம் பார்க்க இருப்பது இலாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ லாபம், இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இலாப நோக்கற்ற அமைப்பு என்றால் என்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ லாப நோக்கற்ற அமைப்பு என்றால் எப்படி ஒரு லாப அமைப்பு வந்து லாபத்திற்காக உருவாக்கப்படுகிறதோ, அதே போன்று லாப நோக்கற்ற அமைப்பு என்பது பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்படக்கூடிய அமைப்பாகும். அதன் நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா, கலை, பண்பாடு, கல்வி, விளையாட்டு போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை தான் இலாப நோக்கற்ற அமைப்பு என்கிறோம். இந்த லாப நோக்கற்ற அமைப்புக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னால் சொன்னது மாதிரி அறக்கொடை நிறுவனங்கள், ட்ரஸ்ட், நிறைய ட்ரஸ்ட்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய அறக்கொடை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்கள், பண்பாட்டு மன்றங்கள், நிறைய கிளப்லாம் பார்க்குறோம்ல, லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப், அந்த மாதிரி கிளப்ஸு, அதே மாதிரி விளையாட்டு மற்றும் மனமகிழ் மன்றங்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் சொல்கிறோம்ல, ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம், விளையாட்டு மற்றும் மனமகிழ் மன்றங்கள், அதே போன்று மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸ், நூலகங்கள், லைப்ரரி, இலக்கிய அமைப்புகள், இப்போ தமிழ் இலக்கிய அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது, அது போன்ற இலக்கிய அமைப்புகளாக அறக்கொடை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், பண்பாட்டு மன்றங்கள், விளையாட்டு மற்றும் மனமகிழ் மன்றங்கள், மருத்துவமனைகள், நூலகங்கள், இலக்கிய அமைப்புகள், இவை எல்லாமே இலாப நோக்கற்று செயல்படக்கூடிய அமைப்பிற்கான உதாரணங்களாகும். பார்த்திங்கன்னா லைப்ரரி, அதே போன்று மருத்துவமனை. இப்போ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அது லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, லாப நோக்கம் இல்லாமல் செயல்படக்கூடிய நம்ம பார்த்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நிதி என்ற ஒன்று கட்டாயமாக அதை உருவாக்குவதற்கும் அதை தொடர்ந்து நடத்துவதற்கும் தேவைப்படுகிறது. நிதி என்பது பணமாகும். ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கான அடிப்படை தேவை என்பது பணம். இப்போ லாப நோக்குள்ள அமைப்புகளாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான பணத்தை அந்த நிறுவனங்களினுடைய உரிமையாளரே முதலீடு செய்கிறார்கள். ஒரு தனியார் வணிகராக இருந்தால் அந்த தனிநபர் முதலீடு செய்கிறார். அதே மாதிரி கூட்டாண்மையாக இருந்தால் அந்த கூட்டாளிகள் முதலீடு செய்கிறாங்க. ஒரு நிறுவனமாக இருந்தால் பங்குகள் மூலமாக முதலீடு செய்கிறாங்க. நோக்கம் எதற்காக என்றால், அவர்களுக்கு லாபம் கிடைக்கப் போகின்றது, அதற்காக தம்முடைய பணத்தையோ அல்லது கடன் பெற்றோ முதலீடு செய்கிறாங்க. அப்போ லாப நோக்கமுள்ள அமைப்புகளுக்கு எளிமையாக முதலீடு கிடைத்து விடுகிறது. நாம் பார்க்க போகிற லாப நோக்கற்ற அமைப்புகளுக்கு எவ்வாறு நிதி கிடைக்கும், அந்த நிதியை பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள நபர்களால் சில வழிகளில் இந்த நிறுவனங்கள் நிதிகளை பெறுகின்றன. அது என்ன வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது, நன்கொடைகள், டொனேஷன்ஸ் வாங்குறது. அதே போன்று சில அமைப்புகளுக்கு அரசாங்கமே மானியம் வழங்குகின்றது. சேவை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு அரசாங்கமே மானியம் வழங்குகின்றது, அரசிடமிருந்து பெறக்கூடிய மானியம். அதே போன்று ஒரு லாப நோக்கற்ற அமைப்பிற்கு முக்கியமான வருமானம் என்று பார்த்தால், உறுப்பினரிடமிருந்து பெறக்கூடிய சந்தா, அந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்கள்டிருந்து சந்தா வசூலிப்பது ஒரு முக்கியமான வருமானம். அதே போன்று சில நபர்கள் தங்களுடைய சொத்துக்களுடைய ஒரு பகுதியையோ அல்லது சொத்துக்கள் முழுவதையுமோ சில அறக்கொடை அமைப்புகளுக்கு, சில லாப நோக்கற்ற அமைப்புகளுக்கு முழுவதையுமே எழுதி வைத்து அதில் வரக்கூடிய வருமானத்திலிருந்து அந்த அமைப்புகளை செயல்படுத்துவதற்கு வழிவகை செய்து கொடுப்பார்கள். அதற்கு உயில் மூலமாக எழுதி கொடுப்பதால் அதற்கு உயில் கொடை என்று பெயர். ஆக ஒரு லாப நோக்கற்ற அமைப்புகளுக்கு நிதி மூலங்கள் எவ்வாறு கிடைக்கின்றன என்றால், நன்கொடை மூலமாகவும், அரசிடம் இருந்து பெறக்கூடிய மானியங்கள் மூலமாகவும், உறுப்பினரிடம் பெறக்கூடிய சந்தா மூலமாகவும், உயில் கொடை மூலமாகவும் நிதி மூலங்கள் பெறப்படுகின்றன.
இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்க்கான ஃபீஸ்க்கான ரிசிப்ட்டு, அதே மாதிரி டொனேஷனுக்கான ரிசிப்ட்டு, ஒரு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்கன்னா அதுக்கான பேங்கினுடைய ரிசிப்ட், இதெல்லாமே உங்களுக்கு பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ லாப நோக்கற்ற அமைப்பினுடைய இயல்புகள் என்ன? எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்புக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த இயல்புகள்னு பார்க்கும்போது லாப நோக்கற்ற அமைப்புக்கு என்ன இயல்புகள் இருக்குன்னா, ஒன்று வந்து லாப நோக்கம் இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். இங்கே முக்கியமாக என்ன நோக்கம் இருக்கக்கூடாது? லாப நோக்கமே இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க துவங்கிய நோக்கம் வந்து குறிப்பிட்ட குழுவிற்கோ அல்லது பெரும்பாலான பொதுமக்களுக்கோ சேவை செய்வதாக இருக்க வேண்டும். அதை சார்ந்த அந்த உறுப்பினர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ சேவை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமான நோக்கம் வந்து இவர்கள் எந்த ஒரு வணிகத்திலும் அல்லது வியாபார நடவடிக்கைகளும் ஈடுபடவே கூடாது, மேற்கொள்ளவே கூடாது. அடுத்து இவர்களுக்கான வருமான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத சொன்னால், உறுப்பினர் சந்தா, நன்கொடைகள், மானியம், உயில் கொடை போன்றவற்றின் மூலமாக இவங்களுக்கு தேவையான வருமானங்கள் ஈட்டப்படுகின்றன. இந்த லாப நோக்கற்ற அமைப்பை பொறுத்தளவில் இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் பார்த்து லாப நோக்கற்ற அமைப்புனா என்ன, அதற்கான உதாரணங்கள் என்ன, அவற்றிற்கு தேவையான நிதிகளை எவ்வாறு திரட்டப்படுகின்றதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த லாப நோக்கற்ற அமைப்புகள் கணக்குகளை எவ்வாறு பராமரிக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, கணக்குகள் மூன்று தலைப்புகளின் கீழ் பராமரிக்கப்படுகிறது. ஒன்று, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு. இரண்டாவதாக, வருவாய் மற்றும் செலவின கணக்கு. மூன்றாவதாக, இருப்புநிலை குறிப்பு போன்ற மூன்று தலைப்புகள் மூலமாக நாம் இலாப நோக்கற்ற அமைப்புகளுடைய கணக்குகளை பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக இன்று நாம் பார்க்க இருப்பது பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெறுதல்கள் செலுத்தல் கணக்கினுடைய மாதிரி படிவம். ஒரு பெறுதல் கழுத்தல் செலுத்தல் கணக்கு தயாரிப்பதற்கு முன்னால் அதனுடைய மாதிரி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு காட்டப்படுகின்றது. பார்த்தீங்கன்னா முதல்ல தலைப்பு எவ்வாறு இட வேண்டும் என்பதை மாணவர்களாக நீங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். தலைப்பு எழுதும் பொழுது முதலாவதாக அந்த லாப நோக்கற்ற அமைப்பினுடைய பெயரை முதலாக எழுத வேண்டும். அடுத்ததாக எந்த ஆண்டினுடைய இறுதியோ அந்த ஆண்டை எழுதி, அந்த மாதத்தை எழுதி, அந்த தேதியும் எழுதி அந்த கணக்கினுடைய தலைப்பு இட வேண்டும். உதாரணத்திற்கு இப்போ இங்கே டேசாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு என்று தலைப்பு எழுதப்பட்டிருக்கிறது. இதே உதாரணத்துக்கு இப்போ மார்ச் 2019 ஆண்டு முடிவடையும் ஆண்டுக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 2019 March 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்று தலைப்பு எழுத வேண்டும். அதற்கு பின்னர் இந்த கணக்கை நாம் இரண்டாக பிரித்து கொள்கின்றோம். இதில் பற்று பக்கத்தை பெறுதல்கள் என்றும் வரவு பக்கத்தை செலுத்தல்கள் என்றும் குறித்து கொள்கின்றோம். பற்றை குறிப்பதற்காக இடது மேல் மூலையில் வா என்றும், அதே போன்று வலது பக்க மேல் மூலையில் வா என்றும் குறிப்பிடப்பட வேண்டும். இதனுடைய இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கினுடைய தொடக்கம் ஆனது தொடக்க இருப்புடன் தொடங்கி பெறுதல்கள் அனைத்தும் பற்று பக்கமும் செலுத்தல்கள் அனைத்தும் வரவு பக்கம் இடம்பெற்று கடைசியாக இறுதி ரொக்க இருப்பு மற்றும் வங்கி இருப்புடன் நிறைவடையும். இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கை பொறுத்தளவில் நாம் தயாரிப்பதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் தொகுப்பு. இதை எப்போ தயாரிக்கிறான்? ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியில் தயாரிக்கப்படுகின்றது. அடுத்து இது சொத்து கணக்கின் தன்மையை கொண்டதாகும். இப்போ சொத்து கணக்கினுடைய விதியை பற்றி நீங்கள் ஏற்கனவே போன வகுப்பில் படிச்சிருப்பீங்க, போன ஆண்டில் படிச்சிருப்பீங்க. சொத்து கணக்கை பொறுத்தளவில் அதனுடைய விதியானது உள்வருவன பற்று வெளிச்செல்வன வரவு. அதை வைத்து தான் நாம் வந்து ஒரு பெறுதல் செலுத்தல் கணக்கை உள்வருவனவற்றை பற்று வைக்கின்றோம், வெளிச்செல்வனவற்றை வரவு வைக்கின்றோம். அடுத்ததாக இது தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கப்பட்டு இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளோடு முடிவடைகின்றது. அடுத்ததாக இது வந்து இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கை பொறுத்தளவில் முதலினத்தன்மை கொண்டதாகவும் இனங்களும் இடம்பெறும், வருவாயினத்தன்மை கொண்ட இடங்களும் இடம்பெறும். இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு தயாரிக்கும் பொழுது இவை நடப்பாண்டிற்குரியதா அல்லது சென்றாண்டிற்குரியதா அல்லது அடுத்த ஆண்டிற்குரியதா என்பதை நாம் பார்க்க தேவையில்லை. நாம் தயாரிக்கக்கூடிய கணக்காண்டிற்குரிய அனைத்து பெறுதல்களும் அனைத்து செலுத்தல்களும் இங்கு பதியப்படுகின்றன. அடுத்து செலுத்தப்பட்ட தொகை இருக்கல, தொகையை பொறுத்தளவில் பெறுதல்களா செலுத்தலாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் வழியே, அது எந்த ஆண்டிற்குரியது என்பதை நாம் பார்க்க தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரொக்கம் சாராத எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் இடம்பெறவே கூடாது. அது என்ன? ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் உதாரணமாக தேய்மானம், கொடுபட வேண்டிய செலவுகள், பெற வேண்டிய வருமானங்கள் போன்ற ரொக்கம் சாராத இனங்கள் இங்கு இடம்பெறவே கூடாது. அடுத்து இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கை தயாரிப்பதற்கான சில படிநிலைகள், ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மாதிரி படிவத்தில் பார்த்தோம், பற்று பக்கத்தில் தொடக்க இருப்பையும் அந்த தொடக்க இருப்பை எழுதும் பொழுது
இருப்பு கீகோ என்று குறிப்பிட்டு, கீகோ என்றால் கீழ் கொண்டு வரப்பட்டது என்று குறிப்பிட்டு, அதில் அதற்கு கீழ் கை ரொக்கம் வங்கி ரொக்கம் என்று குறிப்பிட வேண்டும். கை ரொக்கம் என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக இடம்பெறும். வங்கி ரொக்கத்தை பொறுத்தளவில் சாதகமான இருப்பாக இருந்தால் பற்று பக்கத்திலும், பாதகமான இருப்பாக இருந்தால் வரவு பக்கத்தில் வங்கி மேல்வரை பற்று என்று இடம்பெற வேண்டும். அந்த ஆண்டில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ரொக்க பெறுதல்களும் பற்று பக்கத்திலும், அந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து செலுத்தல்களும் வரவு பக்கத்திலும் பதியப்பட வேண்டும். இங்கு முக்கியமாக இவை வருவாய் இனத்தை சார்ந்ததா முதலினத்தை சார்ந்ததா என்று வேறுபடுத்தி காட்ட தேவையில்லை. அதே போன்று முந்தைய ஆண்டுக்குரியதா, நடப்பாண்டுக்குரியதா, அல்லது எதிர்வரும் ஆண்டுக்குரியதா என்பதையும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, காட்ட தேவையில்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த நம்ம பெறுதல் செலுத்தல் கணக்கை பற்றி எவ்வாறு இடம்பெற வேண்டும், இதனுடைய மாதிரி படிவம் பார்த்தா, பெறுதல் செலுத்தல் கணக்கில் வந்து முக்கியமாக மூன்று விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன மூன்று விஷயங்கள் என்றால், நடப்பு ஆண்டிற்குரிய ரொக்க பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். அடுத்து, இவை சென்ற ஆண்டிற்குரியதா அல்லது அடுத்த ஆண்டிற்குரியதா நடப்பாண்டிற்குரியதா என்று பார்க்க தேவையில்லை. இந்த ஆண்டு பெற்ற அனைத்தையுமே, செலுத்திய அனைத்தையுமே கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக, இங்கு ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடாது. இந்த மூன்று விஷயங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு நான் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று உங்களுக்கு எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி விளக்க இருக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ் கல்வியியல் மன்றத்தின் கீழ் காணும் தகவல்களிலிருந்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு வினா கேட்டிருக்கு. நம்ம ஒரு வினாவிற்கான விடையளிப்பதற்கு முன்னால் அந்த வினாவை நன்கு படித்து பார்க்க வேண்டும். வினாவில் என்ன கேட்கப்பட்டிருக்கு என்பதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ முக்கியமாக என்ன கேட்டிருக்கு, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கை தயாரிக்க. இதற்கு தலைப்பு எழுதும் பொழுது முதலாவதாக அந்த அமைப்பின் பெயர், இப்போ அந்த அமைப்பின் பெயர் என்ன கொடுத்துருக்கு, தமிழ் கல்வியியல் மன்றத்தின் ஏடுகளில். வருடம் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். அடுத்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்று தலைப்பிட வேண்டும். அதற்கு அடுத்தாப்பில் நாம் இதை கணக்கில் நோட்டில் செய்யும் பொழுது இரண்டு பக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு பக்கத்தில், அதாவது பற்று பக்கத்தை பெறுதல்கள் என்றும் வரவு பக்கத்தை செலுத்தல்கள் என்றும் பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கொடுக்க கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விவரங்கள் ஒன்றுனா பாருங்கள். முதலாவதாக எதில் தொடங்கு என்றால், தொடக்க ரொக்கம் அல்லது வங்கி இருப்பில் தொடங்கி இறுதி வங்கி இருப்பில் ரொக்க இருப்பு முடிவடைய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, தொடக்க ரொக்க இருப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை முதலாவதாக பெறுதல்கள் கணக்கு பக்கத்தில் இருப்பு கீகோ என்று எழுதி கை ரொக்கம் இப்போ 18,000 கொடுத்துருக்கு எழுதிட்டோம். அடுத்து, வாடகை செலுத்தியது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாடகையை செலுத்தியது நம்ம பார்க்க வேண்டியது, இது பெறுதல்களா செலுத்தல்களா. பணம் நாம் பெறக்கூடியது அனைத்தும் பெறுதல்கள், நாம் செலுத்தக்கூடிய அனைத்தும் செலுத்தல்கள். இப்போ பார்க்கும்போது வாடகையை செலுத்தியது என்பது என்னவாக கருதப்படுகிறது, செலுத்தல்கள். அதனால் செலுத்தல்கள் பக்கத்தில் வாடகையை செலுத்தியது என்று எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உதவித்தொகை அளித்தது. இப்போ நாம் உதவித்தொகை அளிக்கிற மற்றவங்களுக்கு, இது நமக்கு பணம் வருமா போகுமா அப்படின்னு பார்க்கணும். பணம் வந்தால் பெறுதல்கள், பணம் போனால் செலுத்தல்கள். இப்போ உதவித்தொகை அளித்தது என்பது என்ன, பணம் செலுத்துகிறோம், அதனால் செலுத்தல்கள். அடுத்ததாக, நுழைவு கட்டணம் பெற்றது. ஒரு மெம்பர் வராரு, அவர் நமக்கு நுழைவு கட்டணம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறார், நுழைவு கட்டணம் கட்டுறார். இது நமக்கு வந்து பணம் வருதா போகுதா அப்படின்னு பார்க்கணும். பணம் வருது, அதனால் பெறுதல்கள் பக்கத்தில் பற்று பக்கத்தில் நுழைவு கட்டணம் பெற்றது என்று எழுத வேண்டும். அடுத்ததாக, கட்டணம் வாங்கியது. இப்போ இதில் நம்ம என்ன தவறு பண்ணிடுறோம்னா, கட்டணம் வாங்கியது, இப்போ கட்டணம் வருது அப்படின்னு நினச்சிருவோம். இங்கே முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, ரொக்கம் வருகிறதா, ரொக்கம் நம்மிடமிருந்து செல்கிறதா என்றது மட்டுமே பார்க்க வேண்டும். ஆக, கட்டணம் வாங்கும் பொழுது ரொக்கம் நம்மிடமிருந்து வெளிச்செல்கின்றது, அதனால் இவை செலுத்தல்களாக கருதப்பட்டு செலுத்தல்கள் பக்கத்தில் கட்டணம் வாங்கியது என்று குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பணியாளர் சம்பளம். இப்போ பணியாளருக்கு சம்பளம் கொடுக்கும் பொழுது இது பெறுதல்களா செலுத்தல்களா சொல்லுங்கள், செலுத்தல்கள். குட். அப்போ இப்போ செலுத்தல்கள் பக்கத்தில் பணியாளர் சம்பளம் என்று எழுதுகிறோம். அடுத்து, சந்தா பெற்றது. இந்த சந்தா பெற்றது என்பது இந்த அமைப்பிற்கான ஒரு வருமானம், பெறுதல்கள் பக்கத்தில் சந்தா பெற்றது என்று எழுதுகிறோம். இப்பொழுது இந்த கணக்கை முடிக்க வேண்டும். இந்த கணக்கினுடைய தயாரிப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் எவ்வளவு ரொக்கம் நம்மிடம் இருந்தது, இந்த ஆண்டில் பெறப்பட்ட தொகை எவ்வளவு, அதை அனைத்தும் பெறுதல்கள் பக்கம் எழுதியாச்சு. இந்த ஆண்டில் செலுத்தப்பட்ட தொகை எவ்வளவு, அதை செலுத்தல் பக்கத்தில் எழுதியாச்சு. இறுதியாக நாம் கண்டுபிடிக்கப் போவது இறுதி ரொக்க இருப்பு எவ்வளவு. இப்போ சாதாரணமாக இப்போ உங்ககிட்ட வந்து 1,000 ரூபா கையில் வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, 11,000 கையில் இருக்குது. இதில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஒரு 8,000 ரூபா செலவு பண்ணியாச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்கும், இந்த 11,000 8,000 கழித்தால் மீதி 3,000 இருக்குல்ல, அதான் உங்களோட இருக்கக்கூடிய இறுதி இருப்பு. அதே போன்று இங்கே என்ன செய்கிறோம்னா, தொடக்க ரொக்க இருப்போடு பெறுதல்கள் அனைத்தையுமே கூட்டி செலுத்தல் பக்கத்தினுடைய மொத்தத்தை கழித்தால்
வரக்கூடிய வேறுபாட்டு தொகை என்பது பற்றில் வருகிறதா வரவில் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். வரவு பக்கம் வேறுபாட்டு தொகை இருந்தால் இருப்புக்கு வரவு பக்கத்தில் இருப்பு கி என்று எழுதி கை ரொக்கம் என்று எழுத வேண்டும். அதே நேரத்தில் வரவு பக்கம் அதிகமாக இருந்து வேறுபாட்டு தொகை பற்று பக்கம் இருந்தால் அங்கும் இருப்பு கி என்று எழுதி வங்கி மேல்வரை பற்று என்று குறிப்பிடப்பட வேண்டும். இந்த கணக்கை பொறுத்தளவில் பற்று பக்கம் அதிகமாக இருக்கின்றது, வரவு பக்கம் குறைவாக இருக்கின்றது. அதனால் வரவு பக்கம் வேறுபாடு வருகிறது. அந்த வேறுபாடு என்பது கை ரொக்கமாக கருதப்பட்டு வித்தியாசம் 15,300 என்று எழுதி இந்த கணக்கு முடிக்கப்படுகிறது. ஆக மாணவர்களே, இந்த கணக்கின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்று புரிகிறதா? ஆரம்பத்தில் எவ்வளோ ரொக்கம் இருந்துச்சு, எவ்வளோ ரொக்க பெறுதல்கள், எவ்வளோ செலுத்தல்கள், மீதி ரொக்க இருப்பு எவ்வளவு என்பதை இந்த கணக்கின் மூலமாக கண்டறிந்தோம். ஸோ இந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டாலே இது போன்று எந்த ஒரு கணக்கு கொடுத்தாலும் நம்மால் என்ன செய்ய முடியும், எளிமையாக செய்து காட்ட முடியும். அடுத்ததாக இன்னொரு கணக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். பயிற்சி கணக்கு 2 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கை தயார் செய்யவும் கொடுத்து நிறைய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கை தயாரிக்க போகிறோம். எப்படி தலைப்பு எழுதணும் சொல்லுங்க. அப்போ எப்படி தலைப்பு எழுதணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரணும்? அந்த அமைப்பினுடைய பெயர். அப்போ கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் ஏடுகளில். அதுக்கடுத்து என்ன வரணும்? அந்த வருடம். இப்போ 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு இரண்டு பக்கம் எடுத்துக்கிறோம். ஒரு பக்கத்தை, அதாவது இடதுகை பக்கத்தை என்ன பண்ணுறோம், பற்று பக்கம், வலதுகை பக்கத்தை வரவு பக்கம் என்று வைத்துக் கொள்கின்றோம். அந்த பற்று பக்கத்தில் தலைப்பு என்ன எழுத வேண்டும்? பெறுதல்கள். வரவு பக்கத்தில் தலைப்பு என்ன எழுத வேண்டும்? செலுத்தல்கள். இது போல் எழுதி முடிச்சுட்டு இப்போ நம்ம கணக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன்றுனா பாருங்கள், முதல்ல எங்கே தொடங்கணும் அப்படின்னா தொடக்க இருப்போடு தான் தொடங்க வேண்டும். இப்போ இதுக்கு முந்தைய கணக்கில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா தொடக்க ரொக்க இருப்பு மட்டும் இருந்துச்சு. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கை ரொக்கமும் கொடுத்துருக்கு, வங்கி மேல்வரை பற்றும் கொடுத்துருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தொடக்க இருப்பானது ரொக்க இருப்பாக இருந்தால் அல்லது வங்கியினுடைய சாதக இருப்பாக இருந்தால் பற்று பக்கத்தில் இருப்பு கீக்கோ என்று எழுதி கை ரொக்கம் வங்கி ரொக்கம் என்று எழுத வேண்டும். அதே நேரத்தில் வங்கி மேல்வரை பற்று என்று கொடுக்கப்பட்டிருந்தால் வரவு பக்கத்தில் இருப்பு கீக்கோ என்று எழுதி வங்கி மேல்வரை பற்று என்பதை குறிப்பிடப்பட வேண்டும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கை ரொக்கமும் இருக்குது, வங்கி மேல்வரை பற்று இருக்குது. இப்போ ஒரே கணக்கில் எப்படி சார் ரெண்டுமே ரெண்டு இருப்பு கீக்கோ வருமானா? தாராளம் வரும். அது எப்பொழுது வரும்னா ஒரே கணக்கில் கை ரொக்கமும் வங்கி மேல்வரை பற்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் கை ரொக்கத்தை தொடக்க இருப்பாக பற்று பக்கத்தில் இருப்பு கீக்கோ கை ரொக்கம் என்று எழுத வேண்டும். வங்கி மேல்வரை பற்றை வரவு பக்கத்தில் இருப்பு கீக்கோ என்று எழுதி வங்கி மேல்வரை பற்று என்று குறிப்பிடப்பட வேண்டும். நீங்கள் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன எழுதியாச்சு? தொடக்க ரொக்க இருப்பை பொறுத்தளவில் பற்று பக்கமும், வங்கி மேல்வரை பற்றை தொடக்க வங்கி மேல்வரை பற்றை வரவு பக்கமும் எழுதி முடிச்சாச்சு. இப்போ ஒன்றுனா பார்த்துட்டு வாங்க. என்ன கொடுத்துருக்கு? மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எவ்வாறு இந்த கணக்கை தயாரிப்பது. மிக எளிமையானது, ஒரு சாதாரண எல்லா நபர்களாலும் ஒரு எழுதப்படிக்க தெரிஞ்சால் கூட இந்த கணக்கு போட்டலாம். அந்தளவுக்கு ஒரு எளிமையான ஒரு கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறா முக்கியமான பாயிண்ட் என்ன? பணம் வந்தால் பெறுதல்கள், பணம் போச்சுன்னா செலுத்தல்கள், இவ்வளோ தான். அப்போ பணம் வரக்கூடியதெல்லாம் பற்று பக்கத்தில் பெறுதல்கள் பக்கத்தில் எழுதுகிறோம், பணம் போகக்கூடியதெல்லாம் செலுத்தல்கள் பக்கத்தில் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது என்பது என்று இருக்குது. சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் என்ன வேணும் வரோம்? மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தி எந்த பக்கம் வரணும்? செலுத்தல்கள். குட். இப்போ நம்ம என்ன செய்யணும்? பணம் மட்டுந்து போகுது, அதனால் செலுத்தல்கள் பக்கத்தில் கூலி செலுத்தியது அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தா பெற்றது. இங்கே சந்தா பெற்றதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு, நடப்பு ஆண்டு, எதிர்வரும் ஆண்டு, 3 சந்தா கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகம் வரலாம் அப்படின்னா, இது எப்படி சார் 3 கொடுத்துருக்கு, நாம் இந்த ஆண்டுக்குத்தானே கணக்கு தயாரிக்கிறோம், இதில் முந்தைய ஆண்டு எதிர்வரும் ஆண்டை பற்றிலாம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அது என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெறுதல் செலுத்தல் கணக்கை பொறுத்தளவில் இந்த ஆண்டினுடைய பெறுதல்கள் எவ்வளவு, மொத்தம் எவ்வளோ வந்து எழுதணும். அது சென்ற ஆண்டுக்குரிய, உதாரணத்துக்கு சென்ற ஆண்டுக்குரிய ஒரு சந்தா கட்ட வேண்டியவர் வந்து கட்டாமல் விட்டுருந்து இப்போ கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அடுத்த வருஷம் கட்ட வேண்டிய ஒருத்தர் முன்கூட்டியே நான் வெளிநாடு போகிறேன், எனக்கு அப்போதைக்கு கட்ட முடியாது, இப்போயே நான் அட்வான்ஸாக கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு நமக்கு பொறுத்தவரை நீங்கள் என்ன எழுதுறோம்னா, இந்த ஆண்டு பெறப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு சந்தா மூலமாக, அது சென்ற ஆண்டுக்குரிய பணமாக இருக்கலாம், அடுத்த ஆண்டுக்குரிய பணமாக இருக்கலாம், அல்லது நடப்பாண்டுக்குரிய பணமாக கூட இருக்கலாம். அப்போ மொத்த சந்தா எவ்வளவு? 10,500. இதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டுக்கு 500 வாங்கியிருக்காங்க, நடப்பாண்டுக்கு 9,600 வாங்கியிருக்காங்க, எதிர்வரும் ஆண்டுக்கு 400 வாங்கியிருக்காங்க. நாம் பெறுதல் செலுத்தல் கணக்கை பொறுத்தளவில் எழுத வேண்டியது மொத்தமாக
சந்தா பெற்றது எவ்வளவு? 10,500. அதை பெறுதல்கள் பக்கத்தில் சந்தா பெற்றது என்று 10,500 என்று குறிப்பிடப்பட வேண்டும். புரிஞ்சா சொன்னது? குட். அடுத்து கூலி கொடுபட வேண்டியது அப்படின்னு இருக்கு. இது எந்த பக்கம் எழுதணும் சொல்லுங்க அப்பா? கூலி கொடுபட வேண்டியது எழுதக்கூடாது எங்கேயுமே. ஏன் சொல்லுங்க அப்பா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எது எதெல்லாம் வராது? ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் என்னெல்லாம்? அதாவது கொடுபட வேண்டிய செலவுகள், பெற வேண்டிய வருமானங்கள், தேய்மானம் போன்ற ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் இங்கே இடம்பெறவே இடம்பெறாது. அப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க கூலி கொடுபட வேண்டியது. இது வருமா? வராது. அப்போ கூலி கொடுபட வேண்டியதை எழுதக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா கடன் மீதான வட்டி செலுத்தியது. இப்போ வட்டி கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கு வட்டி செலுத்துகிறோம். இது பணம் வருதா போதா? பணம் நம்ம விட்டு செல்கிறது. அப்போ செலுத்தல் பக்கத்தில் கடன் மீதான வட்டி செலுத்தியது என்று எழுத வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மதிப்பூதியம் செலுத்தியது. இப்போ மதிப்பூதியம் செலுத்தியதுன்னா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா பணம் வருதா போதா? நம்மகிட்டருந்து பணம் வெளில போகுது, அதனால் செலுத்தல்கள் பக்கத்தில் மதிப்பூதியம் செலுத்தியது. அடுத்து நீர் மற்றும் மின்சார கட்டணம் செலுத்தியிருக்காங்க. இது பணம் என்ன? இதுவும் செலுத்தல்கள், பணம் வெளில போகுது, செலுத்தல்கள் பக்கம் எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி செலவுகள். ஒரு விளையாட்டு போட்டிக்காக பணம் செலவு பண்ணியிருக்காங்க, செலுத்தல்கள் பக்கத்தில் எழுதிடலாம். அடுத்து விளையாட்டு போட்டி நிதி வரவுகள். இப்போ விளையாட்டு போட்டிக்காக சில பேர் டொனேஷன் மூலமாகவோ அது மாதிரி கொடுப்பாங்க, நன்கொடை மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வரவுகள் வரும்பொழுது அது நமக்கு இங்கே பணம் வருகிறது, அதனால் பெறுதல்கள் பக்கத்தில் விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் என்று எழுத வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உயில் கொடை பெற்றது. இது நமக்கு வரவா செலவா? வருமானம், அதனால் பணம் வருகிறது. பெறுதல்கள் பக்கத்தில் உயில் கொடை பெற்றது என்று எழுத வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரொக்க இருப்புன்னு கொடுத்துருக்கு. எப்பயுமே ரொக்க இருப்பு என்பது இறுதி இருப்பு, கடைசியாகத்தான் கொண்டு வர வேண்டும், அதனால் அதை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை, இதுவும் நமக்கு பணம் வருகிறது. அப்போ பெறுதல்கள் பக்கத்தில், அதாவது பற்று பக்கத்தில் அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை என்று எழுத வேண்டும். இப்போ கடைசியாக நாம் செய்ய வேண்டியது இறுதி ரொக்க இருப்பு. சில இதுக்கு முந்தைய கணக்கில் நம்ம பார்க்கும்போது என்ன செஞ்சோம்னா இறுதி ரொக்க இருப்பை கண்டுபிடிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா இறுதி ரொக்க இருப்பு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது என்பதை சுருக்கமாக இருப்பு கீ கோ என்று எழுதி ரொக்கம் அப்படின்னு எழுதலாம், அல்லது கையிருப்பு ரொக்கம்னு எழுதலாம், அல்லது கை ரொக்கம்னு கூட எழுதிக்கலாம். எழுதி அந்த தொகையை எழுதிடும். இப்போ இரண்டிற்குமாக வேறுபாடு கண்டிப்பாக வரும். அந்த வேறுபாட்டை நாம் என்ன வேண்டும் செய்ய வேண்டுமென்றால் பற்று பக்கத்தின் மொத்தம் எவ்வளவு, வரவு பக்கத்தின் மொத்தம் எவ்வளவு என்று தனித்தனியாக பார்க்க வேண்டும். பற்று பக்கத்தின் மொத்தத்தை விட வரவு பக்கத்தின் மொத்தம் குறைவாக இருந்தால் அந்த வேறுபாட்டை வரவு பக்கத்தில் வங்கி இருப்பு என்று குறிப்பிடப்பட வேண்டும். இதே நேரத்தில் வரவு பக்கத்தை விட பற்று பக்கம் குறைவாக இருந்தால் அந்த வேறுபாட்டை பற்று பக்கத்தில் வங்கி மேல்வரை பற்று என்று எழுத வேண்டும். இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவில் வேறுபாடு எங்கே வருதுன்னா பற்று பக்கம் அதிகமாகவும் வரவு பக்கம் குறைவாகவும் இருக்கின்றது. இப்போ வேறுபாடு வரவு பக்கத்தில் வருது, அதை என்ன எழுத வேண்டும்? வங்கி இருப்பு என்று எழுத வேண்டும். இந்த வங்கி இருப்பு ரூபாய் 2400 என்பதை நாம் கண்டுபிடித்து எழுதியிருக்கின்றோம். அடுத்ததாக மூன்றாவது பயிற்சி கணக்கை பற்றி நம்ம பார்ப்போம். அதே போன்று தான் இப்போ முதல் கணக்கு பார்த்தோம், இரண்டாவது கணக்கு பார்த்தோம், அதே போன்று தான் இந்த மூன்றாவது கணக்கும். இதை நீங்களாகவே செய்ய முடியும், நான் ஒரு சின்ன கைடு மட்டும் கொடுக்குறேன், அதை வச்சு கூட நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் நீங்களாக தான் சொல்லணும், நான் சொல்கிறத விட ஏற்கனவே செய்யப்பட்ட ரெண்டு கணக்கிலிருந்து நீங்களே சொல்லலாம் எல்லாமே. ஓகே, இப்போ என்ன தலைப்பு எழுதுன்னு சொல்லுங்க பாப்பா. முதல்ல என்ன கொண்டு வரணும்? குட். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த அமைப்பினுடைய பெயர். இப்போ இந்த அமைப்பினுடைய பெயர் என்னங்க? மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின். அடுத்து வருடம் என்ன கொடுத்துருக்கு? 2018. 2018 மாதம் என்ன? டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அங்கே தயார் செய்யணும்னு கொடுத்துருக்கேன். நம்ம வந்து என்ன செஞ்சிடணும்? கணக்கோடு நிறுத்திக்கணும், முடிச்சாச்சு. அடுத்து நோட்டில் ரெண்டு பக்கம் எடுத்துக்கிறோம். பற்று பக்கத்தை பெறுதல்கள் என்றும் வரவு பக்கத்தை செலுத்தல்கள் என்றும் தலைப்பு எழுதி கொள்கிறோம். இப்போ இந்த கணக்கை பாருங்கள். முதலாவதாக எங்கே தொடங்கணும்? இருப்பு கீகோ தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி இருப்பில் தொடங்கி பெறுதல்களை பற்று பக்கமும் செலுத்தல்களை வரவு பக்கமும் எழுதி கடைசியாக இறுதி ரொக்க இருப்பில் முடிக்க வேண்டும். சார், இப்போ இதில் முக்கியமான சில பாயிண்ட்டை இந்த கணக்கு சேர்க்கணும்னா நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னா இவை முதலினமாக வருவாயினமாக என்று பார்க்கக்கூடாது, சென்ற ஆண்டுக்குரியதா, நடப்பாண்டுக்குரியதா, அடுத்த ஆண்டுக்குரியதா என்று பார்க்கக்கூடாது. அதே போன்று எது வரக்கூடாது? ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் இங்கு இடம்பெறாது. இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஆண்டில் பெறப்பட்ட ரொக்கங்கள் எவ்வளவு, செலுத்தல்கள் எவ்வளவு,
இவற்றை இவற்றினுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த கணக்கு. சார், இப்போ இந்த கணக்கினுடைய முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க? ரொக்க இருப்பு, அடுத்து வங்கி இருப்புன்னு கொடுத்துருக்கு. இப்படி கொடுத்துருந்தா ரெண்டுமே சாதகமான இருப்பு தான். அப்போ எந்த பக்கம் எழுதினா போதும்? பற்று பக்கத்தில் இருப்பு கி கோ என்று எழுதி அதற்கு கீழ் கையிருப்பு ரொக்கம், வங்கி இருப்பு என்று எந்த பக்கம் எழுத வேண்டாம்? பற்று பக்கத்தில் எழுத வேண்டாம். ஏனெனில் இரண்டுமே சாதகமான இருப்பு. அடுத்து ஒன்றுனா பாருங்கள், பழைய செய்தித்தாள்கள் விட்டுறது அப்படின்ட்டு இருக்கு. இப்போ பழைய செய்தித்தாள் விட்டுறதை பொறுத்தவரையில் பணம் நமக்கு வருகிறதா, பணம் நம்மளுடைய அமைப்பிலிருந்து செல்கிறதான்னு பார்க்கணும். இப்போ செய்தித்தாள் பழைய செய்தித்தாள்லாம் விற்கிறோம், விற்றோம்னா பணம் என்ன செய்யும் நமக்கு சொல்லுங்கள், என்ன செய்யும்? வரும். அதனால் பெறுதல்கள் பக்கத்தில் பழைய செய்தித்தாள் விட்டுறது. அடுத்து எழுது பொருள் வாங்கியது. இப்போ எழுது பொருள் வாங்குகிறோம், நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா வாங்கின உடனே பணம் வருதுன்னு நினச்சிட்டு பெறுதல்கள் பக்கம் எழுதிடுவோம். பணம் வருகிறதா போகிறதான்னு பார்க்கணும். இப்போ எழுது பொருள் வாங்கினால் பணம் நம்முடைய அமைப்பிலிருந்து வெளிச்செல்லும். அதனால் செலுத்தல்கள் பக்கத்தில் எழுது பொருள் வாங்கியது என்று எழுத வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா தணிக்கை கட்டணம் செலுத்தியது. இப்போ இதில் பணம் வருமா போகுமா? பணம் செல்கிறது. அதனால் வரவு பக்கத்தில் தணிக்கை கட்டணம் என்று எழுத வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் பெற்றது. இப்போ நுழைவு கட்டணம் பெற்றது என்பது பணம் வருகிறதா போகிறதா? பணம் நமக்கு வருகிறது. அதனால் பெறுதல்கள் பக்கத்தில் நுழைவு கட்டணம் என்று எழுத வேண்டும். அடுத்து பல்வகை செலவுகள். இந்த பல்வகை செலவுகள் பண்ணினா செலவு பண்ணாவே பணம் நம்மகிட்ட இருந்து போகும். இப்போ செலுத்தல்கள் பக்கத்தில் பல்வகை செலவு என்று எழுத வேண்டும். அடுத்து உதவித்தொகை அளித்தது. அளித்ததுன்னா நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ செலுத்தல்கள் பக்கத்தில் உதவித்தொகை அளித்தது. அடுத்து முதலீடுகள் மீது வட்டி. இங்கே முதலீடுகள் மீது வட்டி, இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், முதலீடு வேறு, முதலீடுகள் மீது வட்டி வேறு. முதலீடு செஞ்சோம்னா பணம் நம்மகிட்டருந்து வெளில போகும். இப்போ பேங்க்கில் போய் ஒரு டெபாசிட் பண்ணுறோம்னா அது முதலீடு, அப்போ பணம் நம்மகிட்டருந்து வெளில போகுது. அதே நேரத்தில் அந்த முதலீட்டிற்கு நமக்கு வட்டி கிடச்சிச்சின்னா இது நமக்கு வருவாய். இதில் வந்து கவனமாக பார்க்க வேண்டும். முதலீடு செய்தால் பணம் வெளிச்செல்கிறது, முதலீடு மீது வட்டி பெற்றால் பணம் நமக்கு வருகிறது. அதனால் முதலீடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலீடு மீது வட்டி என்பது பணம் நமக்கு வருகிறது. அதனால் எந்த பக்கம் காட்ட வேண்டும்? பெறுதல்கள் பக்கத்தில் முதலீடு மீது வட்டி என்று காட்ட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா தீ காப்பீட்டு முனைமை செலுத்தியது. இப்போ காப்பீட்டு முனை இன்சூரன்ஸ் கட்டுறோம். இப்போ தீ காப்பீட்டு முனைமம் செலுத்தினால் பணம் நம்மகிட்டருந்து போகுது. இப்போ செலுத்தல்கள் பக்கத்தில் தீ காப்பீட்டு முனைமம் அப்படின்னு எழுத வேண்டும். அடுத்து சந்தா பெற்றது அப்படின்ட்டு இருக்கு. சந்தா பெற்றது என்பது ஒரு வருவாய். அப்போ எந்த பக்கம் வரும்? பெறுதல்கள் பக்கத்தில் சந்தா பெற்றது. இப்போ போன கணக்கில் மாதிரி இங்கே தனித்தனியெல்லாம் கொடுக்கல, மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. அப்படியே மொத்தமாக எடுத்து எழுதுனா போதுமானது. அடுத்து அரைகலன் வாங்கியது. இப்போ அரைகலன் வாங்கினால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ரொக்கம் வருகிறதா போகிறதா என்று பார்க்க வேண்டும். அரைகலன் வாங்கினால் ரொக்கம் நம்மிடமிருந்து செல்கிறது. இப்போ செலுத்தல்கள் பக்கத்தில் அரைகலன் வாங்கியது என்று எழுத வேண்டும். அடுத்து செய்தித்தாள் வாங்கியது. செய்தித்தாள் வாங்கினா பணம் என்ன செய்யும்? நம்மகிட்டருந்து வெளி போகும். அதனால் செலுத்தல்கள் பக்கத்தில் செய்தித்தாள் வாங்கியது என்று எழுத வேண்டும். அடுத்து அரைகலன் மீதான தேய்மானம். இது சொல்லுங்க, அப்போ எந்த பக்கம் வர வேண்டும்? குட், வரக்கூடாது. ஏனெனில் அது ரொக்கம் சாராத நடவடிக்கை. அதாவது தேய்மானம் என்பது ரொக்கம் சாராத நடவடிக்கை, அது பெறுதல் செலுத்தல் கணக்கில் இடம்பெறாது. அதனால் கணக்கில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இங்கு இடம்பெறாது. அடுத்து போக்குவரத்து செலவுகள். இது சாதாரண செலவுகள். அப்போ என்ன பண்ணுறான்? செலுத்தல்கள் பக்கத்தில் எழுதுகிறோம். அடுத்து அரைகலன் விற்றது. அரைகலனை விற்றால் பணம் வருமா போகுமா என்றால் பணம் நமக்கு வருகிறது. அதனால் பற்று பக்கத்தில், அதாவது பெறுதல்கள் பக்கத்தில் அரைகலன் விற்றது என்று குறிப்பிட வேண்டும். இப்போ எழுதி முடித்தாச்சு. இப்போ கணக்கை இருப்பு கட்ட போகிறோம். இப்போ இருப்பு கட்டும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? பற்று பக்கத்தை தனியாக கூட்ட வேண்டும், வரவு பக்கத்தை தனியாக கூட்ட வேண்டும். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க, இந்த கணக்கை பொறுத்தளவில் வரவு பக்கம் தான் அதிகமாக இருக்குது. வரவு பக்கம் கூட்டிங்கன்னா 27,700 இருக்குது. பற்று பக்கத்தில் குறைவாக இருக்குது. அப்போ எங்கள் வேறுபாடு எங்கே வருது? பற்று பக்கத்தில் வேறுபாடு வருது. அப்போ நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரவு பக்கம் அதிகமாக இருந்து பற்று பக்கம் குறைவாக இருந்தால் அந்த வேறுபாட்டு தொகையை இருப்பு கீஇ என்று எழுதி அதற்கு கீழ் வங்கி மேல்வரை பற்று என்று குறிப்பிட வேண்டும். இப்போ இந்த கணக்கில் என்ன வந்திருக்கு? வரவு தான் அதிகமாக இருக்குது. அதனால் வங்கி மேல்வரை பற்று என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். மாணவர்களே, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்தடுத்த பயிற்சிக்கான பெறுதல் செலுத்தல் கணக்கை பொறுத்தவரையில் இத்துடன் நிறைவடைகிறது. நீங்கள் பயிற்சி கணக்குகளை இதே போன்று செய்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்பில் நாம் சந்திப்போம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி
சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824405000.